Vinex Class Academy சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஐகோர்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் 36 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் தான் லைப்ரரியன் இது மாதிரி இது போன்ற பல்வேறு விதமான போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, கட் ஆஃபும் வெளியிட்டிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்றத வந்து நமக்கு மூணு விதமான PDF வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்த மாதிரி ரிசல்ட் வந்துருக்குப்பா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் நிறைய சந்தேகங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருக்கீங்க. அதில் முக்கியமான நிறைய சந்தேகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசல்ட் எப்படி சார் பார்க்குறது, ரிசல்ட் பார்க்க தெரியல, என்னுடைய கட் ஆஃப் எவ்வளோ, நான் வந்து செலக்ட் ஆகிருக்கணும்னு பார்த்து சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து ரிசல்ட் பார்க்க தெரியல எப்படி பார்க்குறது அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் நிறைய வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ சார் அப்படின் மாதிரி கேட்குறீங்க. அது மாதிரி இன்னொரு குவஷன் என்னன்னா, கட் ஆஃப் வந்து இப்போ அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து என்ன இருக்கும், ஸோ அதை விட நான் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், அதே கட் ஆஃப் இருக்குது, ஆனால் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து என்னோடய நம்பர் வரல சார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் எப்போ சார் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வருது, அதுக்கான டேட் எப்பொழுது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாமா சார், வந்து ரொம்ப நாள் டெல்லி ஆனதுனால நான் வேறு ஜாபுக்கு போயிட்டேன், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், சார் ஏதாவது வேறு ஒரு ஜாப் இருக்கேன், நான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாமா, எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இன்னொன்று வந்து இதுதான் ஃபைனலாக, இதுக்கப்புறம் ஏதாவது வெயிட்டிங் லிஸ்ட் ஏதாவது விடுவாங்களா சார் அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்குறீங்க. ரைட்டா, ஸோ கடைசியாக ஃபைனலாக ஒரு குவஸ்டின் வரும் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து 40 எடுத்திருக்கேன் அல்லது 36 எடுத்திருக்கேன், நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கேன் சார், எனக்கு வந்து நான் வந்து ஜாப் வாங்கிடுவேன், செலக்ட் ஆயிடுவேனா அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்குறீங்க. ஸோ இந்த எல்லா கேள்விக்கும் வந்து உங்களுடைய சந்தேகத்துக்கு இந்த வீடியோ மூலமாக விடை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ரிசல்ட் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில், அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் அஃபீஷியல் வெப்சைட் போயிடுவீங்க, இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ்னு போட்டீங்கனாலே ஃபஸ்ட் அந்த ஹோம் பேஜுக்கு வந்து நீங்கள் போயிடுங்க. ஒன்று டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது மூலிமா போங்க, இல்லைனா கூகுளில் வந்து சர்ச் பண்ணி போயிடுங்க. ரைட்டா, ஸோ இப்போ அங்கே போயிட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட அஃபீஷியல் வெப்சைட் போனீங்கன்னா இப்படி மொத்தம் 3 PDF வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டுக்கிறது வந்து என்னென்ன ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அந்த ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட்னு கொடுத்துருங்க. இதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். இவங்க ஃபஸ்ட்டு ஜாப் தவிர அதுக்கப்புறம் ஆஃபீஸ் டெஸ்ட் இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருப்பாங்க, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதில் போய்ட்டு உங்கள் நம்பர் இருக்கான்னு சர்ச் பண்ணணும். ரைட்டா, ஸோ இரண்டாவது இந்த இப்போ நான் டிக் பண்ணியிருக்கல இந்த PDF டவுன்லோட் பண்ணுங்க. மூன்றாவதாக இருப்பது வந்து கட் ஆஃப். கட் ஆஃப்ல போயிட்டு வந்து கட் ஆஃப் பார்த்துட்டு நான் செலக்ட் ஆகலாம்னு பார்க்காதீங்க. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது, செலெக்ஷன் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி அதில் நம்பர் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த நம்பர் இருக்கிறத பார்க்க தெரியல, அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபோனில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம அடோப் ரீடர் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் அதில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதை வந்து அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரைட்டா, ஸோ இதில் வந்து ஜாப் தர் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இது மேலே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பூத கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி போட்டுருக்காங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் உங்களுடைய நம்பர், உங்களோட நம்பர் இருக்கணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதோ ஒரு நம்பர் வந்து நான் இதில் போடுறேன், எப்படி சர்ச் பண்ணுற பாருங்கள், 3621743 அப்படின்னு உங்களுடைய அந்த பதிவு என்னை வந்து இந்த இதில் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே அந்த மறுபடியும் பூத கண்ணாடி நம்பர் நம்ம கீபோர்டில் இருக்கும், ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் இந்த PDF இருக்கா இல்லையான்னு சொல்லி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முழுமையாக சர்ச் பண்ணுறது கிடையாது, பட் இருந்தாலும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து 2 தேர்வு அட்டன் பண்ணியிருக்காரு, ஒன்று ஜோப்தாரில் இருக்குது, இதே நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேயும் இருக்குது. ஸோ ஒரே தேர்வாளர் 2 தேர்வுலையுமே வந்து செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜோப்தாரில் வந்து இந்த நம்பரை டைப் பண்ணி சர்ச் கொடுங்க, அடுத்தது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நீங்கள் என்னென்ன எக்ஸாம்லாம் எழுதுனீங்களோ முதல்ல அந்த பேஜுக்கு போயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹைலைட் வரும். ஸோ அதை பாருங்கள், அப்படியும் தெரியல அப்படின்னா ஒவ்வொரு நம்பரை படித்து பாருங்கள். ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும். கொஞ்சம் இது வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா நீங்கள் தேடி பார்க்கணும். சரி சார், இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு இதுவும் தெரியல அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்கள் ஆல் டிக்கெட்டை போட்டு எடுத்து அனுப்புங்க. அல்லது உங்களுடைய நம்பர் என்ன, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்டா, ஜாப்தாரா, லைப்ரேட்டர்னா, என்ன போஸ்ட்டு, உங்கள் நம்பர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து என்ன உங்களுக்கு வந்து பார்த்து சொல்கிறேன். ஸோ மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒன்று, ரைட்டா, ஸோ கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கட் ஆஃப் புரிஞ்சுக்கணும்னா உங்கள் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் நமக்கு தெரியணும். அதில் நிறைய கம்யூனிட்டி இருக்குது, நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது, நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ கட் ஆஃப் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் வந்து ஐ கட் ஆஃப் இருந்தாலும் சரி, இல்லை இவங்க கொடுத்துருக்க கட் ஆஃபில் இருந்தாலும் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகலாம், அவங்க வந்து அந்த ப்ரியாரிட்டியின் அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
சோ இப்போ நீங்க பாக்குறீங்களா இதான் வந்து கட் ஆஃப் இதுல வந்து லைப்ரரி அட்டெண்டன்ட் ஒரு போஸ்ட் இருக்கு இந்த போஸ்ட்ல நீ எல்லா போஸ்டும் பாருங்க டிஸ்ட்ரிபியூட் வந்து குரூப் 1 குரூப் 1 குரூப் 1 குரூப் 1 பிரையாரிட்டின்னு போட்டுருக்காங்க எல்லா போஸ்டும் இருக்கக்கூடிய அத்தனை போஸ்ட்டுக்குமே எல்லாமே வந்து பிரையாரிட்டில தான் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பிரையாரிட்டி இல்லாம ஜெனரலா நீங்க அப்ளை பண்ணினா உங்களுக்கு வந்து இதுல எவ்வளவு 50க்கு 50 இருந்தாலும் நீங்க வந்து செலக்சன் ஆக மாட்டீங்க சோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்ட்லயுமே அது பாரு புக் ரிஸ்டோர் பாருங்க குரூப் 1 குரூப் 1 குரூப் 1 பிஎஸ்டி பிரையாரிட்டி 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 இருந்தால தான் இதில் செலக்ட் ஆக முடியும் ஒரு சில பேர் கேட்கலாம் சார் நான் பிரியாரிட்டி வச்சிருக்கானா எனக்கு செலக்ஷன் ஆகலைன்னு கேட்கலாம் அவங்க ஒரு சில பிரியாரிட்டிக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு அதாவது இந்த பிரியாரிட்டிக்கு ஃபஸ்ட் பிளேஸ் இதுக்கப்புறம் செகண்ட் அதுக்கப்புறம் தேர்டுன்னு வரிசைப்படுத்திருக்காங்க ஸோ அந்த பிரியாரிட்டியில் இருக்கிறவங்க தான் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ஃபில் ஆயிடுச்சுனா விட்டுடுவாங்க ரைட்டா ஸோ அதனால் பிரியாரிட்டியில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது நிறைய போஸ்ட் வந்து பிரியாரிட்டி முன்னுரிமை யாருக்கு இருக்கோ அவங்கள தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ முன்னுரிமை இல்லாத நிறைய பேருக்கு வந்து செலெக்ஷனே கிடையாது ஸோ அப்படி தான் இருக்குது நீங்கள் ஆஃபீஸ் நோட் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே பிரியாரிட்டி 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 பிரியாரிட்டின்னு போட்டிருக்கோம் அப்படி இல்லை பிரியாரிட்டி போட்டு அதில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது ஸோ முன்னுரிமை இருந்தால்தான் இங்கே வந்து அதிகப்படியாக வந்து செலெக்ஷன் ஆக முடியும் முன்னுரிமை இல்லாதவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து செலெக்ஷன் ஆகிருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமையே கிடையாது சார் அப்படின்னா நீங்கள் கட் ஆஃப் இருந்தாலும் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரைட்டா ஸோ அதனால் இந்த கட் ஆஃபை டவுன்லோட் பண்ணி நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கட் ஆஃப் என்னன்னு சொல்லி பார்த்துருக்க முடியாது ஏன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு தெரியணும் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்கள் மார்க் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்ல போகிறது கிடையாது அதை தெரிஞ்சாலும் வந்து எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து கட் ஆஃப் என்னன்னு பார்த்து சொல்ல முடியாது ரைட்டா ஸோ ஏன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணும்போது சார் நான் 43 கட் ஆஃப் ஏன் சார் செலக்ட் ஆகலை இல்லை பார்த்து சொல்லுங்கன்னு கேட்பேன் 43 என்பது வெறும் மார்க்கு தான் நீங்கள் என்ன பிரியாரிட்டியில் இருக்கீங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் எதுவுமே தெரியாமல் நான் எப்படி கட் ஆஃப் சொல்ல முடியும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் நீங்களே அந்த கட் ஆஃபை டவுன்லோட் பண்ணி தேர்டாக இருக்கலையே அதை கட் ஆஃப் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் நீங்களே வந்து பிடிஎஃப்ல செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கட் ஆஃபில் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் இல்லை அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிற அந்த பிரியாரிட்டியில் நம்ம வந்துருக்க மாட்டோம் அந்த போஸ்ட் வந்து பிரியாரிட்டிக்கு மட்டும்தான் இருக்கும் நமக்கு வந்து பிரியாரிட்டி இல்லாதவங்களுக்கு இருந்திருக்காது ஸோ அதனால் வந்து நம்ம செலெக்ஷன் ஆகலை ஸோ செலெக்ஷன் ஆகலாம் விட்டுடுங்க ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்க வேண்டாம் சரி கட் ஆஃப் சொல்லியாச்சு இப்போ கட் ஆஃப் இருந்து ஏன் செலக்ட் ஆகலன்றது ஒரு ரீசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரியாரிட்டியில் தான் நிறைய பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க பிரியாரிட்டி இல்லைன்னா இல்லை ஸோ ஸ்கில் டெஸ்ட் எப்பொழுது ஸோ இதுக்கான பதில் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க டேட்டு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அதாவது ஜோக்தார் ஆஃபீஸ் சிஸ்டம் வாட்டர்மேன் புக் ரீஸ்டோர் லைப்ரரி அட்டெண்டன்ட் ரூம் பாய் வாட்ச்மேன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 27/2/2022 பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் நடக்க போகுது குக்குக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தனியாக 28/2/2022 வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன ஸ்கில் டெஸ்ட் வைக்க போகிறாங்கன்றது ஃபர்ஸ்ட் இதிலே சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா த கேண்டிடேட் வில் பி டெஸ்டட் இன் த எனி அதாவது நாங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு கூட ஸ்கில் டெஸ்ட் கொடுப்போம் இல்லை இருக்கக்கூடிய எல்லா ஸ்கில் டெஸ்ட் கூட வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க அதை நீங்களே வந்து படிச்சு பாருங்க இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க பட் எல்லாமே வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது பட் அதில் வந்து ஏற்கனவே 1 or 2 தான் வைப்பாங்க ரைட்டா லாஸ்ட் டைமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கில் டெஸ்ட் எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு இருந்தாலும் நான் அது தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி வந்து ஸ்கில் டெஸ்ட் அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு வந்து நான் அட்டன் பண்ணலாமா சார் வேண்டாமா சார் நான் வந்து ஏற்கனவே ஒரு ஜாப்பில் இருக்கேன் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கு இல்லை ஏதோ ஒரு ஜாப்பில் இருக்கேன் சார் நான் வந்து அட்டன் பண்ணலாமா வேணாமா இல்லை கட் ஆஃப் வந்து நான் 40 எடுத்திருக்கேன் சார் 43 எடுத்திருக்கேன் எனக்கு கிடைக்குமா சார் நான் அட்டன் பண்ணலாமான்னா இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் ரைட்டா ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணாமல் இருங்க அப்படின்றத நான் எதுவும் சொல்ல முடியாது பட் ஏற்கனவே கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி போயிருக்காங்க ஸோ வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீ என்ன தான் வந்து இப்போ செலெக்ஷன் ஆகிருந்தாலும் கட் ஆஃப் வந்து அதிகமாக நீங்கள் வச்சிருந்தாலும் இந்த மார்க்கின் அடிப்படையில் அவங்க வந்து உங்களை செலெக்ஷன் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இதில் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கீங்க ஸோ அதான் ஸோ ப்ராக்டிக்கலில் எந்தளவுக்கு நீங்கள் மார்க் எடுக்கிறீங்களோ அது மூலிமா தான் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க ஸோ ப்ராக்டிக்கலும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் நம்ம நல்லா பண்ணாலும் அவங்க போடக்கூடியதான் மார்க் ஸோ அவங்க என்ன மார்க் போடுறாங்களோ அதுதான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதேமாதிரி ஸ்கில் அதாவது இன்டர்வியூ வைப்பாங்க இல்லையா ஓரல் டெஸ்ட்டு ஸோ அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க போடக்கூடியதான் மார்க் ரைட்டா ஸோ பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சா போதும் இதுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் சார் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த ஜாப் நான் போய் ஆகணும் என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போய் தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்க ரைட்டா ஸோ இதுவும் வந்து ஒரு என்னது எல்லா வேலையிலுமே வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் ரைட்டா ஸோ எந்த ஒரு ஜாப்லேயுமே வந்து ப்ளஸ்ஸே இருக்காது எல்லாமே ஒரு இது சொல்லிட முடியாது எப்படி இருந்தாலும் வந்து நான் போகிறேன் சார் எனக்கு இது இதுக்கு கூட எனக்கு வந்து வேறு எந்த ஜாப்புமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போங்க இந்த கிடைச்சா இந்த ஜாப் படித்தா நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட்டா ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் தான் முடிவு போனால் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல முடியாது அடுத்தது வெயிட்டிங் லிஸ்ட் வருமா சார்
இதுதான் ஃபைனலானு கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இப்போ விட்டுருக்கக்கூடிய கட் ஆஃப் என்பது இதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம்லாம் ஒரு லிஸ்ட்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட்டுன்றது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அந்த ஓரல் டெஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க, ரைட்டா? ஸோ அதுக்கு அந்த இதுக்கு தான் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தும் ஒரு பல மாதங்கள், இப்போ ஏற்கனவே கிளம்பி நீதிமன்றத்துக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துறாங்க சில டிஸ்ட்ரிக்ட்களுக்கு, அவங்களாம் செலெக்ஷன் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுக்கல. ஏன்னா அதுக்கு இப்போ அது பல மாதங்கள் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ன்றது ஃபைனலாக ப்ராக்டிக்கல் ஓரல் டெஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடியதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பல மாதங்கள் கழித்து வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுப்பாங்களா வழியா? இது வந்து எக்ஸாமுக்காக மார்க் இப்போ வந்து ஃபஸ்ட் ரிட்டன் எக்ஸாமில் கட் ஆஃப் எழுதிட்டுருக்காங்களா, இதுக்கு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வந்து விட மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்ட அனைத்து சந்தேகத்தையும் நாங்கள் விடையே கொடுப்போம் நம்புறோம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக சொல்லிக்க வேண்டியது என்ன, செலக்ஷன் ஆன அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய வின்எக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். செலக்ஷன் ஆகாத நண்பர்கள் இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் முழுமையாக 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்துட்டுருக்கீங்கன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது இதே மாதம் பிப்ரவரி மாதம் நம்ம குரூப் 2A-க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அடுத்தது மார்ச் மாதம் குரூப் 4-க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு, காவலர் தேர்வு, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பிலேருந்து டெட் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட எக்ஸாம், பேங்க் எக்ஸாமு, இசைக் எக்ஸாமு, எஸ்எஸ்சி எக்ஸாம்னு வரிசை கட்டி நிற்கிது 10th-க்கு 12th-க்குன்னு. இந்த ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று ஒன்று தான், உட்காந்து நல்லா ஒரு அரசு போட்டித் தேர்வுக்குன்னு நம்ம உட்காந்து படித்தோம்னா இதை விட நல்லா அதிகப்படியான சம்பளத்துக்கும் நல்ல ஒரு ஜாப்புக்கு வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து ஃபீல் பண்ண வேண்டியது அவசியமாக ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பசங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.